வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. தினமும் ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வை பார்த்துட்டே வரோம். ஸோ பாம்புகள் எங்கெல்லாம் இருக்கும், ஸோ என்னென்ன வகை பாம்புகள் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வீடியோ இன்னும் முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்னென்னா, இந்த கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோடைக்காலத்தில் பாம்புகள் எங்கெல்லாம் பதுங்கியிருக்கும், ஸோ எங்கெங்கெல்லாம் ரெஸ்க்யூ பண்ணுற அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ பதிவு செய்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. ஏற்கனவே முந்தின வீடியோவில் கோடைக்காலங்களில் பாம்புகள் எதற்காக வருது, எந்த வழியாக வரும், வந்தால் எங்கெல்லாம் பதுங்கியிருக்கும், பாம்பு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ரெஸ்க்யூ வீடியோ என்னென்னா, ஒரு பாம்பு வந்து ஸோ கோடைக்காலத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து ஸோ இந்தமாரி இடத்துலாம் பதுங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோ ரெஸ்க்யூ பண்ண போகிறோம் அடுத்து. ஏன்னா அந்த கோடைக்காலத்தில் இங்கெல்லாம் பாம்புகள் பதுங்கியிருக்கும். எப்படின்னா, ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து காம்பவுண்ட் சுவரில் ஏறி உள்ளே வந்து இந்த இடத்துல பாம்பு பதுங்கியிருக்குது. ஸோ ஒரு அருமையாக ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்தமாரியாக வேஸ்ட்டான பொருள் ஜாமான் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜாமான் இருந்துச்சு அப்படின்னா பாம்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்தமாரி இடங்கள்லாம் பாம்புகளுக்கு இந்த கோடைக்காலத்தில் வாழ்வாதாரம். ஸோ இந்தமாரி பொருள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சுத்தப்படுத்திக்கங்க. ஏன்னா வந்து வேஸ்ட் பொருளை சேகரிக்க வேணாம். இந்தமாரி இடம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கோங்க. எழுத்து அவலையில் அண்ட விடாதீங்க. ஸோ இந்த எழுத்து அவலை இருந்தாவே பாம்புகள் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு அருமையான ரெஸ்க்யூ வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பாம்புகள் பற்றி விழிப்புணர்வு தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓடுக்கு இடையில அந்த கேப் இருக்குங்களா, கம்பி நீட்டிக்கிட்டு இருக்குல்ல, இந்த சின்ன கம்பி இதுலையா, அந்த அந்த நீட்டி நிற்கிது வரதா? ஆ, பார்த்துட்டு அது பொந்து தானே, இது பள்ளம். அது இது வேஸ்ட் எல்லாமே நான் எடுத்து அப்புறப்படுத்தினேன். இதுக்கு வேஸ்ட் இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே எப்பனாலுமே அது வந்து இல்லை, எலி அடைய ஆரம்பிச்சிடும். எலி அடைச்சாலே பாம்பு வர ஆரம்பிச்சிடும். அதான் தான் நீங்கள் பிரச்சனாவே அது ஏதாச்சும் உணவு தேடி வரும். இந்த பொந்து தானே, பொந்துக்குலாம் இருக்கு. பொந்து தான் பெரிய பொந்தா இருக்கு. இது கடைசி வரைக்கும் அது வரைக்கும் வரும். அவரும் பார்த்துட்டாரு. சார மாப்பதானே, இரு
இல்லை அந்த வேஸ்ட்டு பொருளாம் ஒப்புறப்படுறதுக்கு வேலை முடிஞ்சா இப்போ இது இல்லைன்னு வச்சுங்களேன் இதோட வேற மாறி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியா இல்லை இல்லை பார்த்ததுனால இது வந்து வந்து போயிருக்கலாம். இன்னைக்கு நீ கண்ணில் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே வந்து வந்து போயிருக்கலாம். ஆமாம் இல்லை இது பார்ப்பணும் இல்லை பொந்து இருக்கணும் பொந்துக்கெல்லாம் தான் பார்க்க முடியாது. சரி ஏதாவது பையன் தான் கொடுங்க ஏதாச்சும் சிமெண்ட் சாக்கு ஓட்ட சாக்கு வரும் அரிசி இல்லை ஓட்ட சாக்கு வரும் சிமெண்ட் சாக்கு வேண்டாம் ஏன்னா சிமெண்ட்டு அது கெமிக்கல் பொருள் பாம்பு ஊதிருக்காது கஷ்டம். இது இது வெளியில் காட்டில் விடுறதான் ஃபாரஸ்ட் வந்து வாங்கி போடுவாங்க வாங்கி அவங்க காட்டில் விடுவாங்க. இது ஆ கொஞ்சம் பெரிய பையன் வரணும் ஏன் இப்போ நேரம் பக்கத்தில் விட்டீங்க விட்டானே ஓடுறீங்களா அப்படியே தலை விட்டானே தலையை வந்து ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது அதுக்காக பார்க்குறேன் ரொம்ப நேரம் பிடிக்கிற கடிக்கும்பா இது பாய்சன் விஷம் கிடையாது அதனால பிடிக்கிறோம் அப்படி இது விஷம் பாம்பாட கையில் பிடிக்க மாட்டான். ஆமாம் இது இல்லைண்ணா இது என்னடா பார்த்தால தெரிஞ்சிடும்ல பாம்போட ஒரு வாழை திரும்ப இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது என்ன பாம்பு தெரிஞ்சிடும். இது புறத்தையும் அப்புறப்பட சொல்லுங்க இந்த மாதிரி இடத்துல பாம்புகள் வரும் எலி தங்குது எலி பொந்து வர்றக்கா. ஆமாம் அப்புறப்படுத்துங்க வேஸ்ட் தானே புறாம எல்லாமே எடுத்தா நல்லது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த பார்த்துக்கோங்க நீங்கள் கையில் முடிச்சு போட்டுக்க போறேங்க. ஆமா அது பயம் தானே வாழ் இருக்கு நடக்கு சும்மா போடுங்க சும்மா போடுங்க ரொம்ப அடசலா இருக்கு ரொம்ப அடசலா இருக்கு அரசல் போகுது